அறிவாற்றலின் திற எல்லைகள். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கென பேச்சு, சிந்தனை, தன்னை வெளிப்படுத்துதல் ஆகியவற்றில் ஒரு தனிப்பட்ட முறை இருக்கும். இந்த அனைத்தும் சேர்ந்துதான் மனிதனை ஒரு தனி வியக்தியாக்குகிறது. அதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கோணத்திலேயே அனைத்தையும் புரிந்து கொள்கிறான். உன்னுடைய இயல்பில் மட்டுமே நீ கட்டுண்டு கிடக்கும் வரையில் உனது உணர்வில் உள்ளதை மட்டும் நீ புரிந்து கொள்ள முடியும். உணர்வில் ஒருவன் எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளானோ அந்த அளவுக்கு அவனுடைய அறிவாற்றல் விரிவடையும். உன் உணர்வின் எல்லையை ஒட்டியே உனது உலகம் அமையும். உணர்வு குறுகியிருந்தால் உன்னால் மிக சிலவற்றையே புரிந்து கொள்ள முடியும். உனது உணர்வு பிரபஞ்சமளாவ விரியும் போதுதான் உன்னால் உலகத்தை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். உனது சிறு அகங்காரத்தை ஒட்டியே உனது உணர்வும் இருக்குமானால் மற்றவையெல்லாம் உனக்கு தெரியாமலே போய்விடும். சில மனிதர்களின் மூளை வால்நட்டை விட மிக சிறிதாக இருக்கும். வால்நட் என்னும் கொட்டை பார்ப்பதற்கு மூளையைப் போலவே இருக்கும். தெரியுமல்லவா, இந்த மனிதர்கள் எல்லாவற்றையும் பார்ப்பார்கள், ஆனால் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய புலன்களோடு நேரிடை தொடர்பு கொண்டவைகளை பற்றி மட்டும்தான் இவர்களுக்கு தெரியும். தாங்கள் பார்த்தது, கேட்டது, சுவைத்தது பற்றியெல்லாம் மட்டுமே இவர்களுக்கு புரியும். மற்றவை எதுவும் இருப்பதையே இவர்கள் அறிய மாட்டார்கள். நாம் சொன்னால் பொய் என்பார்கள். தனக்கு எதுவும் தெரியாது என்று மனிதன் புரிந்து கொள்ளும் காலம் ஒன்று நிச்சயமாய் வரும். இந்த உலகம் நொடிக்கு நொடி புதிது புதிதாய் ஒன்றை தோற்றுவித்து கொண்டே இருக்கிறது. உலகம் இடையறாது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை யார் உணர்கிறார்களோ அவர்களுக்கு இங்கே புதிது புதிதாய் கற்றுக்கொள்வதற்கு ஏதேனும் இருந்து கொண்டே இருக்கும்.